அப்ப தேவன் யாரு? உங்க கடவுள் யார் சார்? சொல்லுங்க சார். எரிவா எரிவான்னு சொல்றவர் இல்ல, நான் இறங்கி வரட்டா. He stooped down to make me great. மேலிருந்து வந்தா அது பெந்தெகோஸ்து வாழ்க்கை. எல்லாமே நிலத்திலிருந்து வந்தா அது கானான் வாழ்க்கை. நிலம் என்றால் என்ன? புதிய ஏற்பாடு, வெளிப்பாடு, இருதயம், நல்ல நிலம் சொல்றார் கர்த்தர். அப்ப நிலத்துக்குள்ளிருந்தே எல்லாம் விளையுதுன்னா என்ன அர்த்தம்? இருதயத்துக்குள்ள உங்களுக்கு உள்ளிருந்தே வெளியே வரப்போகுது. இதுதான் கிரேஸ் லைஃப், த லைஃப் ஆஃப் கிரேஸ். எல்லாமே சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதோ நண்பர் சொன்னாரு, குடத்துல விஷத்தை கலந்தா குடம் தண்ணி என்னவாயிருது? விஷமாயிருது. ஆனா கடல்ல விஷத்தை கலந்தா, எவ்வளவு கலந்தாலும் கடல் இப்படிதான் இருக்கு, அது அப்படியேதான் இருக்கு. நீங்க கடல்ன்ற, ஆமே, எதுவும் உங்களை தீட்டு படுத்த கையத்தட்டே. ஆமேன். கானானின் வாழ்க்கைக்கு நான்கு குணங்கள். இந்த நான்கு குணங்களை வேகமா பேச விரும்புகிறேன். யாத்ராகமும் 3:7-8. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி நீக்கி கானானியரும் கானானியரும் ஏத்தியரும் எகிப்தியரும் ஏத்தியரும் ஏத்தியரும் எமோரியரும் எமோரியரும் பெர்சியரும் பெர்சியரும் ஏவியரும் ஏவியரும் எபூசியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய இருக்கிற இடம் ஏழு ஜாதிகள் அவர்கள் இன்றைக்கு ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நான் இறங்கினேன். ஆமென். மதம் உன்னை ஏறி வர சொல்லுகிறது, ஆனால் தேவனோ நான் இறங்கி வருகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஏறி வருவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, அவர் இறங்கி வருகிறார். இந்த இடத்துல பேசுகிறது கர்த்தரா இயேசு கிறிஸ்து, தூதனானவர் இறங்கினார். என்னால இயேசுதான் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். என்னால் இறங்கினவரே எல்லாவற்றை நிரப்பத்தக்கதா ஏறினார். இங்க இறங்கினேன் இயேசுதான். அப்ப தேவன் யாரு? உங்க கடவுள் யார் சார்? சொல்லுங்க சார். ஏறிவா ஏறிவான்னு சொல்றவர் இல்ல, நான் இறங்கி வரண்டா. He stooped down to make me great. அவர் என்னதான் அப்பா ராணுவ வீரரா இருந்தாலும் தான் பிள்ளைய தூக்குறதுக்கு வந்து கஞ்சி போட்ட மாதிரி அனுப்பான். தான் பிள்ளைய தூக்கும் போது குனிஞ்சுதான் தூக்கு, அப்படியே எங்க அப்பா என்ன தூக்குறாரு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நான் இறங்கினேன். கிரேஸ் கிரைஸ்ட், இது எல்லாம் எதை சொல்றான்? தேவன் இறங்கி வருகிறார். அதை புரிஞ்சுக்காங்க தயவுசெய்து. ஏறி வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒன்றில் தான் ஏறி வர வேண்டும். உங்கள் சிந்தனையில், நீங்கள் யோசிப்பதில் நீங்கள் மேலே ஏறி வர வேண்டும். நல்லா சிந்திக்கணும், அவ்வளோதான். மற்றபடி செயல்களில் ஏறி வருவதல்ல. ஆனால் இன்னைக்கு எல்லா எழுப்புதல் பிரசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதை செய் அதை செய், இன்னும் கொஞ்சம் ஏறி வா, இன்னும் கொஞ்சம் ஏறி வா, ஏறி வா. முடியல சாரே, ஏறி வா. கடைசி வரை ஏறி போகாமலே செத்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்றது, நான் இறங்கி வந்தேன். எதுக்கு? உன்னை எங்க கொண்டு போகணுமோ அங்க நான் கூட்டு போறேன்டா. அதான் சீனாய் மலையில் அவர் வந்து கூட்டு போறாரா, உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்டர், நீ பெசாம வர்றான்றார். அதெல்லாம் நல்லா பாருங்களேன். சீனாய் மலையில தேவன் மோசத்தை மேலே ஏறி வாணுவார். ஆனா மருவ மலையில அவர் சீசர்களை கூட்டிட்டு போவார். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அவர் நம்மளை தூக்கிட்டு போவார் அடுத்து அடுத்து அடுத்த லெவல்ல. அங்க யாரும் கூட்டு போக மாட்டாங்க, நீ தான் வரணும். ஐயா வரேன், தனியாக வரக்கூடாது, கட்டளைகளை. ஆமாம், கல்லை தூக்கிட்டு வரணும். ஓ ராபா லாஷிகா ராபா, ஏற்கனவே ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்கு. ரெண்டு வெயிட்டோடு நீ ஏறணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெயிட்டை அவர் சுமந்து ஏறிட்டார். ஏறிட்டு அவர் இறங்கி வரணும்.